Hi friends, welcome to Diya's Jit channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து குலாப் ஜாமுன் friends. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒரு பவுல் அளவுக்கு வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கோம். இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துருக்க குலாப் ஜாமுன் மிக்ஸ் கலவா கா டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போது வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைங்க. அப்போ தான் நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும். மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இந்த மாவு வந்து நல்லா வந்து மேலே வந்து தடவி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். எல்லா சைடும் வந்து தேய்ச்சி விடுங்க நெய்யை. இந்த மாதிரி நெய் தடவி வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா உருட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, நம்மளோட சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துடணும். நம்மளோட சர்க்கரை பாகு நம்ம சேர்த்த தண்ணி 2 மடங்கு சேர்த்தோம். தண்ணி வந்து 1 மடங்கு ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து குலாப் ஜாமுன் பால்ஸ் பிடிச்சிக்கலாம். வாங்க, இப்போது நம்ம பால்ஸ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுட்ட மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கணும். பிடிக்கும்போது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வெடிப்பே இல்லாத மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து கிராக் ஆகாமல் நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்கும். வாங்க இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து நாங்கள் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குலாப் ஜாமுன் பால்ஸை வந்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இதெல்லாம் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு சைடு கோல்டன் ப்ரவுன் ஆனவுடனே இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். நம்மளோட பால்ஸ் வந்து நல்லாவே கோல்டன் கலருக்கு வந்துருச்சு ரெண்டு சைடுமே. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம பொரித்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இதை வந்து நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா பாகில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பொரித்து வச்சுருந்த எல்லா குலாப் ஜாமுன் பால்ஸ் வந்து நல்லா சூடாறிடுச்சு. அதை வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகில் வந்து சேர்த்துக்க போகிறோம். பாகும் நல்லா காய்ச்சி ஆறி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதை வந்து நாங்கள் இதில் சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ஜீராக்குள்ளே போட்டு இந்த குலாப் ஜாமுன் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.